அனைவருக்கும் வணக்கம். ஒரு இரண்டு மூன்று செய்திகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் நம்முடைய சைதாப்பேட்டை தேர்தல் களத்தில் என்னோடு போட்டியிடுகின்ற திமுக வேட்பாளர் அவர்களுக்கு, மா சுப்பிரமணி அவர்களுக்கு, அவருடைய இமெயில் ஐடியில் நான் ஒரு தகவல் அனுப்பியிருந்தேன். நீங்கள் உங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு நிலுவையில் இருப்பதாக தேர்தல் ஆணையத்தில், அதாவது வேட்புமனு தாக்கலில் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். இந்த வழக்கின் உண்மைத்தன்மை என்ன? எதற்காக உங்கள் மீது வழக்கு? இது போன்ற விவரங்களை தேர்தல் களத்தில் இந்த நேரத்திலாவது மக்களிடத்தில் பகிர்ந்து கொள்வது சரியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். எனவே இந்த கருத்தை நீங்கள் 48 மணி நேரத்திற்குள்ளாக பதில் சொல்லவில்லை என்றால் நான் மீடியாக்களை சந்தித்து பேச வேண்டி வரும் என்று நான் அனுப்பியிருந்தேன். அப்படி அனுப்பியிருந்த அந்த இமெயில் செய்திக்கு அவர் எனக்கு பதிலளித்திருந்தார். பொதுவெளியில் சந்தித்து பேச தயார். நீங்கள் அதை பொதுவெளியில் பேசுவதென்றால் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் விவாதத்திற்கு நான் தயார் என்று அனுப்பியிருந்தார். நான் உடனடியாக மீடியாக்களின் மூலம் நாம் சந்திக்கலாம். எந்த மீடியா என்பதை முடிவு செய்யுங்கள். ஏற்கனவே நாம் இருவரும் தந்தி டிவியில் தொடக்கத்தில் பேட்டி கொடுத்தோம். அதேபோல் தந்தி டிவியில் வைத்து அந்த பேட்டியை வைத்து கொள்ளலாமா? உங்களுடைய பதிலை சொல்லுங்கள் என்று நான் கேட்டிருந்த பொழுது அதற்கு பதிலில்லை. நான் தந்தி டிவியில் கேட்டேன். அவர்கள் சரி, இந்த பேட்டியை நாங்கள் நடத்துகிறோம் என்று ஒப்புக்கொண்டார்கள். அவர்கள் கேட்டதற்கும் அவர் பதில் சொல்லவில்லை. ஆகவேதான் இன்றைக்கு நான் உங்களை எல்லாம் சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இந்த சந்திப்பு நடந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும், மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். லேபர் காலனி குடியிருப்பு பகுதி என்பது கிண்டி சிட்கோ தொழிலாளர் குடியிருப்பு இருக்கிறது கிண்டியில். அந்த பகுதியிலே இருக்கின்ற தொழிலாளர்களுக்கு அந்த குடியிருப்பை சொந்தமாக்கி தர வேண்டும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது என்னால் அது சொந்தமாக்கப்பட்டது. 87 அதற்கு அரசாணை பெறப்பட்டது. அந்த அரசாணை பெற்றதற்கு பிறகு தொழிலாளர்கள் எல்லாம் இந்த தொகையை குறைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதன்படி மீண்டும் குறைப்பதற்கான ஒரு முயற்சி எடுக்கப்பட்டு அது பல பரிணாமங்களை கடந்து பிறகு இறுதி ஆணை பெறப்பட்டது. அந்த குடியிருப்பை எதன் அடிப்படையில் அரசு சொந்தமாக்கியது என்றால், இந்த குடியிருப்பு என்பது தொழிலாளர்களின் வாரிசுகளுக்கு மட்டும்தான் இது சொந்தமானதாக இருக்க வேண்டும். 10 இந்த வீட்டு மனையை விற்கக்கூடாது என்ற நிபந்தனையின் அடிப்படையில் இந்த அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. அதுவும் தொழிலாளர்கள் மட்டும்தான் அந்த குடியிருப்பில் இருக்க வேண்டும் என்ற விதியுடன். அப்படி இருக்கின்ற பொழுது எஸ்கே கண்ணன், கமலநாதன் என்ற இரு தொழிலாளர்கள், L3 L4, இந்த வீட்டை அரசியல்வாதியான
மா சுப்பிரமணியன் இந்த சிட்கோ வீட்டை அபகரிப்பதற்கு அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் என்ன என்ன என்பதை நான் இப்பொழுது உங்களுக்கு சான்றுகளோடு தரப்போகிறேன். டி தொழிற்பேட்டை தொழிலாளர் குடியிருப்பில் மா சுப்பிரமணியனாகிய தாங்கள் குடியிருந்தது உண்மையா இல்லையா? இந்த வீட்டை நீங்கள் உங்களுடைய மனைவியின் சொத்து என்று கடந்த தேர்தலில் வேட்புமனு தாக்கலில் குறிப்பிட்டிருந்தீர்களா இல்லையா? தொழிலாளர் குடியிருப்பில் உள்ள வீடுகள் சட்டப்படி தொழிலாளர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் என்பது முன்னாள் மேயர் சுப்பிரமணியனுக்கு தெரியுமா தெரியாதா? L3 மற்றும் L4 வீடுகள் தொழிலாளிகள் திரு கமலநாதன் மற்றும் எஸ்கே கண்ணனுக்கு ஒதுக்கப்பட்டது என்பதும் முன்னாள் மேயர் மா சுப்பிரமணியம் மேயர் பதவியின் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி சட்டத்திற்கு புறம்பாகவும் அதிகார துஷ்பிரயோகம் செய்தும் தன் மனைவி திருமதி காஞ்சனா அவர்கள் பெயரில் அபகரிப்பு செய்யப்பட்டது உண்மையா இல்லையா? முன்னாள் மேயர் மா சுப்பிரமணியத்தின் மனைவி திருமதி எல் காஞ்சனா எஸ்கே கண்ணனின் ஒரே மகள்தான் என்று போலி ஆவணங்கள் தயாரித்து சிட்கோவிடம் சமர்ப்பிக்கப்பட்டதா இல்லையா? ரேஷன் அட்டையில் திரு எஸ்கே கண்ணன் என்பவர் பெயரை முன்னாள் மேயர் மா சுப்பிரமணியன் தனது மாமனார் என்று பொய்யாக குறிப்பிட்டு சேர்த்தது ஏன்? முன்னாள் மேயர் மா சுப்பிரமணியத்தின் மனைவி திருமதி எஸ் காஞ்சனா சிட்கோ எஸ்டேட்டில் உள்ள ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்கும் ஒரு தொழிலாளி என்று போலியாக சான்றிதழ் தயாரிக்கப்பட்டதா இல்லையா? திருமதி எஸ் காஞ்சனாவின் தந்தையின் பெயர் சாரங்கபாணி என்பதுதானே உண்மை? அந்த பெயரை மறைத்து திரு எஸ் கே கண்ணனின் மகள் என்று கூறி போலி ஆவணம் தயாரித்தது ஏன்? இதுதான் நான் வந்து அவரிடத்தில் கேட்டிருந்த கேள்விகள். அவர் என்னோடு நேரடி பேட்டிக்கு வராத காரணத்தினால், விவாதத்திற்கு வராத காரணத்தினால் இதை உங்கள் மத்தியில் நான் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் நிலை ஏற்பட்டுள்ளது. ஒன்று, இதற்கான ஆவணங்கள் இப்போ நான் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு காப்பி கொடுத்துருங்களா? அப்புறம் வாங்கிக்கிறீங்களா? அப்புறம் வாங்கிக்கோங்க. இதுதான் ரேஷன் கார்டில் அவர் வந்து அதிகார துஷ்பிரயோகம் செய்து எஸ்கே கண்ணன் தன்னுடைய மாமனார் என்று போலி ஆவணம் தயாரித்ததற்கான சான்று. காஞ்சனா அவர்களின் அப்பா பெயர் சாரங்கபாணி. அந்த சாரங்கபாணி என்பது எதுனா பாஸ்போர்ட்ல இருக்கு, அதுதான் இந்த நகல். பாஸ்போர்ட்ல அதாவது இப்படி ஒரு போலி ஆவணம் கண்ணன் கொடுத்ததாக, எனது ஒரே மகள் காஞ்சனான்னு அவர் கொடுத்ததாக இந்த கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தன்னுடைய ஒரே மகள் காஞ்சனா என்று. ஆனால் அவருக்கு 6 வாரிசுகள் இந்த பாருங்க சர்டிபிகேட், 6 வாரிசுகள். அந்த 6 வாரிசுகள் அப்படிங்கிற வரும்போது அதில் காஞ்சனா பெயர் இருக்கானா இல்லை? இந்த எஸ்கே கண்ணனுக்கு 6 வாரிசுகள், அந்த 6 வாரிசுகள் யார் என்பதை
மிக தெளிவாக வருவாய்த்துறை சான்றிதழ் வழங்கியுள்ளது. அவருடைய மனைவி இந்த கம்பெனியில் பணிபுரிவதாக சான்று வாங்கியிருக்கிறார். இதை பெரிய அளவில் விஜிலன்ஸ் எல்லாமே மாநகராட்சியினுடைய விஜிலன்ஸ் துறை போய் ஆய்வு செய்து இது அப்பட்டமான பொய் அப்படின்னு சொல்லி அவர் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. தனது ஆக்கி கொள்வதற்காக அவர் செய்த நடவடிக்கைகளில் இன்னும் ஒன்று அதிகார துஷ்பிரயோகம். தான் மண்டல குழு தலைவராக இருந்த பொழுது இது நடந்தது. அடுத்து அவர் மேயரானவுடன் எட்ராஸ்பெக்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, முன் தேதியிட்டு அவர் வந்து அதுக்கு சொத்து வரி விதிக்கிறார். மேயரானவுடன் அவர் சொத்து வரி விதிக்கிறார். எப்போ 2007 வந்து பண்ணுறார். அப்போ அவர் மேயர் ஆகிட்டார். எது எந்த வருஷத்திலிருந்து 98-99 அதில் இருந்து அவர் அதற்கு வரி விதிக்கிறார். அதாவது சிட்கோ இடம் இவர் பெயருக்கு மாற்றப்பட்டு இருந்து அப்படி பண்ணியிருந்தால் கூட அதில் தவறு இல்லை. ஒதுக்கீடு கிடையாது, எல்லாமே அதிகார துஷ்பிரயோகம். சிட்கோ வீட்டை அவர் எப்படி பெற்றார் என்றால், வீட்டை அவரே எந்த விதமான அனுமதியும் பெறாமல் இடித்துவிட்டு, எந்த விதமான அனுமதியும் சிட்கோவிடம் பெறாமல் கரண்ட்டு மின்சார இணைப்பை துண்டித்துவிட்டு கமலநாதன் மற்றும் எஸ்கே கண்ணன் பெயரில் இருந்த மின் இணைப்பை தன்னுடைய மனைவியின் பெயருக்கு மாற்றியிருக்கிறார். இதை எங்காவது வேறு யாருக்காவது நடக்குமா, வேறு யாராவது செய்ய முடியுமா? அதற்கு பிறகு வீட்டை இடிக்கிறார். வீட்டை இடிக்கின்ற பொழுது சிட்கோவிடம் வரைபட அனுமதி பெறுவதற்காக நான் வீட்டை இடிக்கிறேன் என்று அவர்களிடத்தில் இடிப்பதற்கு அனுமதி பெற வேண்டும். அவர் அனுமதி கொடுக்கவில்லை, சிட்கோவிடம் அனுமதி பெறவில்லை. இவரே இடிக்கிறார். இடித்துவிட்டு வீடு கட்டுகிறார். வீடு கட்டினால் அந்த வரைபடம்னு ஒன்று இருக்கு இல்லையா, வரைபடம் இல்லாமல் பிளானிங் பர்மிஷன் இல்லாமல் வீடு கட்ட முடியாது. இவர் வரைபட அனுமதி இல்லாமல் 2 மாடி கட்டிடத்தை அதில் கட்டுகிறார். கட்டிவிட்டு தன்னுடைய மனைவியின் பெயரில் மின் இணைப்பை அனுமதி பெறாமல் மாற்றுகிறார். அதுக்கு இவர் சொத்து வரி போடுறார். அதிகார துஷ்பிரயோகம் செய்து இவர் சொத்து வரி விதிக்கிறார். இதுதான் எலக்ட்ரிசிட்டி போர்டு. அவங்க எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல், எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் அவர் மின் இணைப்பை எப்படி அதிகார துஷ்பிரயோகம் செய்து பெற்றார் என்பதற்கு இதுதான் ஆதாரம். இந்த இதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். இதெல்லாம் முக்கியமாக இந்த ஆவணங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு தர்றேன். இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மண்டல குழு தலைவராக இருக்கின்ற பொழுது, மாநகராட்சியினுடைய மண்டல குழு தலைவராக இருக்கின்ற பொழுது இவர் திட்டமிடுகிறார் இந்த இடத்தை பெற வேண்டும் என்று. அதை பெற வேண்டும் என்பதற்காக எல்லா விதிகளையும் மீறி சட்டத்துக்கு புறம்பாக பல கிரிமினல் வேலைகள், பல அரசியல் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துதல் என்ற வழிமுறையை பின்பற்றி இந்த போலி ஆவணங்களை தயாரித்து சிட்கோவிற்கு விண்ணப்பம் கொடுக்கிறார். சிட்கோ அந்த விண்ணப்பத்தை பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறது. பரிசீலனை செய்து கொண்டிருக்கின்ற பொழுதே இவர் எல்லா வேலைகளையும் முடிச்சிடுறார். எல்லா இடித்து வீடு கட்டி எல்லாம் முடிச்சிடுறார். அதனால் சிட்கோ அப்படியே ஒன்றுமே இல்லாமல், அதிகாரிகள் எதுவுமே செய்யாமல் அவங்க அப்படியே விட்டுடுறாங்க. இது
முழுக்க முழுக்க ஒரு சமூக விரோதிகள் சமூக கிரிமினல்ஸ் செய்ய வேண்டிய காரியத்தை இவர் அதிகார பதவியில் அமர்ந்து அதை மக்களுக்கு செய்யாமல் இவர் இப்படி ஒரு அழுக்கான காரியத்தை செய்திருக்கிறார் என்பதுதான் அவர் மீது இருக்கிற வழக்கு. இப்போ 2016 வேட்புமனுவில் தன்னுடைய மனைவியின் சொத்து என்று குறிப்பிட்டிருக்கிறார். அது தேர்தல் வழக்காக இருக்கிறது. 2016 அவர் குறிப்பிட்டுள்ளதை போல் இந்த இடம் அவருக்கு சொத்தாக முடியுமா? ஊடக நண்பர்கள் இதை பற்றி கேள்விகள் இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் நீங்கள் அவங்ககிட்ட போய் கேளுங்க, கேட்டு பதில் பெறுங்க. இதெல்லாம் ஆவணம், இந்த ஆவணங்கள் எல்லாம் விஜிலன்ஸ் துறை கண்டுபிடித்து கொடுத்த ஆவணங்கள். இது வேற யாரோ கொடுத்த ஆவணங்கள் அல்ல. புலனாய்வுத்துறை இதை கண்டுபிடித்து இவ்வளவு குற்ற செயல்கள் இதிலே நடந்திருக்கிறது, பின்னணியாக இருக்கிறது என்று கொடுத்தது. ஆக மண்டலக்குழு தலைவராக இருக்கின்ற பொழுதும் தவறு செய்திருக்கிறார், மேயராக இருந்த பொழுதும் தவறு செய்திருக்கிறார். இதற்காக இவர் பல்வேறு விதமான ஒரு தவறு அல்லது ஒரு தப்பு மேலும் மேலும் பல தப்புகளை செய்ய தூண்டும் என்பதை போல இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. இதைத்தான் நான் அவரிடத்தில் சொன்னேன், இதற்கு நீங்கள் பதில் கொடுத்துவிட்டால் நான் பொதுவெளியில் யாரையும் சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்காது என்று நான் சொன்னேன். ஆக இப்போ அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா இன்னும் காலதாமதம் ஆகிடுங்கிறதுனால தான் நான் இன்றைக்கி உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். என்னுடைய கேள்வி, இவர் மேயராக இருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட ஒரு அதிகார துஷ்பிரயோகம் செய்து அவர் சொத்தை அரசினுடைய சொத்தை அபகரித்திருக்கிறார். நான் மேயராக இருந்த பொழுது என்னுடைய இலவச திருமண மண்டபம் வேளச்சேரியில் இருக்கிறது. 2006 நான் அந்த திருமண மண்டபத்தை திறந்தேன். அப்பொழுது அந்த திருமண மண்டபத்தை திறக்க விடாமல் செய்வதற்கு பல முயற்சிகள் செய்தார்கள். பிறகு அது சட்டப்படி இருக்கிறது என்பதால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. சரி என்று இலவச திருமண மண்டபத்திற்கு மாநகராட்சி விதிகளின்படி வரி விதிப்பு கிடையாது. எங்களுடைய இயக்குநர்களில் ஒருவர் எனக்கு தெரியாமல் அதை விண்ணப்பித்திருக்கிறார், அது எனக்கு தெரியாது. இவர் மேயராக இருக்கின்ற வரை அந்த ஃபைலை தூக்கி வைத்து விட்டார்கள். நான் மேயரானவுடன் 10 அந்த கோப்பு என்னிடத்தில் வருகிறது. என்ன என்று கேட்டேன். நம்ம மண்டபத்துக்கு வரி சலுகை அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நான் இந்த பதவியில் இருக்கின்ற வரை எனக்கோ என் குடும்பத்துக்கோ எந்த விதமான ஒரு சல்லி காசு பயனை கூட நான் பெறமாட்டேன். ஆகவே இதை திருப்பி அனுப்பிவிடுங்கள், எந்த காரணத்தை கொண்டும் திரும்ப கொண்டு வராதீர்கள், நான் பதவியில் இருக்கின்ற வரை இதை கொண்டு வராதீர்கள், திருப்பி அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லி நான் நிறுத்திவிட்டேன். ஏழைகளுக்கு இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கின்ற நடந்து கொண்டிருக்கின்ற திருமண மண்டபத்திற்கு வரி இல்லை என்ற சலுகை இருந்தும் அதை இவர் கொடுக்க மறுத்தார். ஆனால் நான் பதவியேற்றவுடன் அது தேவையில்லை என்று சொல்லி நான் வரி கட்டி கொண்டு அந்த திருமண மண்டபத்தை இதுவரை நடத்தி வருகிறேன். அவரும் மேயர், நானும் மேயர், ஒப்பீடு செய்து கொள்ளுங்கள். எல்லோரும் பத்திரிகை நண்பர்கள் அதான் கேட்பார்கள், அவரும் மேயராக இருந்தார், நீங்களும் மேயராக இருந்தீங்க அப்படின்னு. அவர் மேயராக இருந்தார், இதை செய்தார், நான் மேயராக இருந்து எதை செய்தேன் என்று தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது 5 96 2001 வரை மேயராக இருந்த
தளபதி ஸ்டாலின் அவர்கள் செய்த பணிகள் 8328. 2006 2011 வரை மேயராக இருந்த மா சுப்பிரமணியன் 9576. சைதை துரைசாமி ஆகிய நான் செய்த பணிகளின் எண்ணிக்கை 3,02,878. இந்த ஒப்பீடு எதற்காக வென்றால், ஒரு பதவியை அக்கறையுடன் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும், மக்களுக்காக பணி செய்ய வேண்டும், மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்று யார் பணியாற்றினார்கள்? 2016 அவர் குறிப்பிட்டுள்ளதை போல் இந்த இடம் அவருக்கு சொத்தாக முடியுமா? ஊடக நண்பர்கள் இதை பற்றி கேள்விகள், இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் நீங்கள் அவங்ககிட்ட போய் கேளுங்க, கேட்டு பதில் பெறுங்க. இதெல்லாம் ஆவணம், இந்த ஆவணங்கள் எல்லாம் விஜிலன்ஸ் துறை கண்டுபிடித்து கொடுத்த ஆவணங்கள். இது வேற யாரோ கொடுத்த ஆவணங்கள் அல்ல. புலனாய்வுத்துறை இதை கண்டுபிடித்து இவ்வளவு குற்ற செயல்கள் இதிலே நடந்திருக்கிறது, பின்னணியாக இருக்கிறது என்று கொடுத்தது. ஆக மண்டலக்குழு தலைவராக இருக்கின்ற பொழுதும் தவறு செய்திருக்கிறார், மேயராக இருந்த பொழுதும் தவறு செய்திருக்கிறார். இதற்காக இவர் பல்வேறு விதமான ஒரு தவறு அல்லது ஒரு தப்பு மேலும் மேலும் பல தப்புகளை செய்ய தூண்டும் என்பதைப் போல இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. இதைத்தான் நான் அவரிடத்தில் சொன்னேன், இதற்கு நீங்கள் பதில் கொடுத்துவிட்டால் நான் பொதுவெளியில் யாரையும் சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்காது என்று நான் சொன்னேன். ஆக இப்போ அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா இன்னும் காலதாமதம் ஆகிடுங்கிறதுனால தான் நான் இன்றைக்கி உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். என்னுடைய கேள்வி, இவர் மேயராக இருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட ஒரு அதிகார துஷ்பிரயோகம் செய்து அவர் சொத்தை, அரசினுடைய சொத்தை அபகரித்திருக்கிறார். நான் மேயராக இருந்த பொழுது என்னுடைய இலவச திருமண மண்டபம் வேளச்சேரியில் இருக்கிறது. 2006 நான் அந்த திருமண மண்டபத்தை திறந்தேன். அப்பொழுது அந்த திருமண மண்டபத்தை திறக்க விடாமல் செய்வதற்கு பல முயற்சிகள் செய்தார்கள். பிறகு அது சட்டப்படி இருக்கிறது என்பதால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. சரி என்று இலவச திருமண மண்டபத்திற்கு மாநகராட்சி விதிகளின்படி வரி விதிப்பு கிடையாது. எங்களுடைய இயக்குநர்களில் ஒருவர் எனக்கு தெரியாமல் அதை விண்ணப்பித்திருக்கிறார், அது எனக்கு தெரியாது. இவர் மேயராக இருக்கின்ற வரை அந்த ஃபைலை தூக்கி வைத்து விட்டார்கள். நான் மேயரானவுடன் 10 அந்த கோப்பு என்னிடத்தில் வருகிறது. என்ன என்று கேட்டேன். நம்ம மண்டபத்துக்கு வரி சலுகை அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நான் இந்த பதவியில் இருக்கின்ற வரை எனக்கோ என் குடும்பத்துக்கோ எந்த விதமான ஒரு சல்லி காசு பயனை கூட நான் பெறமாட்டேன். ஆகவே இதை திருப்பி அனுப்பிவிடுங்கள், எந்த காரணத்தை கொண்டும் திரும்ப கொண்டு வராதீர்கள், நான் பதவியில் இருக்கின்ற வரை இதை கொண்டு வராதீர்கள், திருப்பி அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லி நான் நிறுத்திவிட்டேன். ஏழைகளுக்கு இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கின்ற நடந்து கொண்டிருக்கின்ற திருமண மண்டபத்திற்கு வரி இல்லை என்ற சலுகை இருந்தும் அதை இவர் கொடுக்க மறுத்தார். ஆனால் நான் பதவியேற்றவுடன் அது தேவையில்லை என்று சொல்லி நான் வரி கட்டி கொண்டு அந்த திருமண மண்டபத்தை இதுவரை நடத்தி வருகிறேன். அவரும் மேயர், நானும் மேயர், ஒப்பீடு செய்து கொள்ளுங்கள். எல்லோரும் பத்திரிகை நண்பர்கள் அதான் கேட்பார்கள், அவர் மேயராக இருந்தார், நீங்களும் மேயராக இருந்தீங்க அப்படின்னு. அவர் மேயராக இருந்தார், இதை செய்தார், நான் மேயராக இருந்து எதை செய்தேன் என்று தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது 5
தளபதி ஸ்டாலின் அவர்கள் செய்த பணிகள் 8328. 2006 2011 வரை மேயராக இருந்த மா சுப்பிரமணியன் 9576. சைதை துரைசாமி ஆகிய நான் செய்த பணிகளின் எண்ணிக்கை 3,02,878. இந்த ஒப்பீடு எதற்காகவென்றால், ஒரு பதவியை அக்கறையுடன் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும், மக்களுக்காக பணி செய்ய வேண்டும், மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்று யார் பணியாற்றினார்கள்,